கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக நிறைவேறு நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 82 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கடந்து போகக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 83 பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். எந்த தலைப்பின் கீழ சத்தியங்களை பார்த்துட்ருக்கோம்னு சரி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவும் கூடாரமும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் சில உண்மைகளை பார்த்துட்ருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு காணொளியில் நம்ம என்ன கவனித்தோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய பிதாகி தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணுறதுக்காகவும், அப்படி வாசம் பண்ணும் பொழுது அவங்களுடைய பாவங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்கள் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள் என்பதை புரிய வைக்கும் வண்ணமாக இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் சொல்லக்கூடிய ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னான்ற ஒரு காரியங்களை தான் கடந்த ஒரு காணொளியில் பார்த்துருந்தோம். இந்த ஒரு காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னு சரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நம்முடைய பாவங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தரமான ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா அநேகருக்கு புரியல. இந்த காரியங்களை தான் இந்த ஆசிரிப்பு கூடாரம் சொல்லக்கூடிய அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய திட்டங்களை பேஸ் பண்ணி நம்முடைய தேவன் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். அதனால இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம், சரிங்களா? அப்போ இன்றைய நாள் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை எப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது எப்படி வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க, அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கவனிக்க போகிறோம். அதனால நம்மளை ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முறைமைகளை, கட்டுமான முறைமைகளை சரியாக நிதானித்து கவனிக்கும் பொழுது அதில் நம்ம மத்தியில் எப்படி பிதாகிய தேவன் வந்து வாசம் பண்ணி நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை ரொம்ப தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுன்ற காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிதானமாக உள்ள நம்ம கடந்து போகலாம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம உள்ள போகலாம். யாத்திராகமம் 25:40 வசனம். யாத்திராகமம் 25:40 வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய ரொம்ப எச்சரிக்கையாக இரு அப்படின்றதான் மோசைக்கிட்ட நம்முடைய தேவன் கொடுத்த அந்த ஒரு கட்டளைன்றதை நம்ம பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்குள்ளாகவே இதை மோசை செய்து முடிச்சான்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை, அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் மிகவும் கனத்துக்குரிய ஒரு பொருளாக பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டிதான்ற ஒரு காரியங்களை கூட கடந்த ஒரு வகுப்பில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி விசேஷமான மகா கனத்துக்குரிய ஒரு காலப்பகுதி எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் அதுக்குள்ளே போய் பாவ நிறுத்தி செய்வார், அது விசேஷமான ஒரு நாள்ன்ற ஒரு காரியத்தை கூட பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை அணுகக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பயபக்தியோடு அதை அணுகணுன்ற ஒரு காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்ம படிச்சிருந்தோம், சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான், சரிங்களா? ஒரு வசனம் படிக்கலாமா? எண்ணாகமம் 4:19 படிங்க. எண்ணாகமம் 4:19 வசனம் முதல், அவர்கள் மகா பரிசுத்த மாணவிகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது, ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரூல்ஸ். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய மேன்மை அந்த மாதிரி. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து ரிமைண்ட் பண்ணுறோம், ஞாபகப்படுத்துகிறோம், இந்த ஆசிரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாகிய தேவன் வந்து வாசம் பண்ணுறதுக்காகவும் அவங்க மத்தியில் வாசம் பண்ணும் பொழுது அவர்களுடைய பாவங்கள் எவ்வாறு கழுவப்படும் என்பது குறித்தும், அதன் மூலமாக எப்படி தேவன் கூட ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை புரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை தேவன் நிறுவ சொன்னான்றது தான் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள், அதை மறந்துடக்கூடாது. அப்போது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய கட்டமான முறைமைகளுக்குள்ளாக என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல நம்ம கடந்து போக போகிறோன்றதை நான் படுத்திக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த பிக்சர் நீங்கள் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இதில் எது ஆசிரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பகுதி தான் ஆசிரிப்பு கூடாரன்றதை ரொம்ப தெளிவாக நம்முடைய தேவன் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போது இந்த வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா பிரகாரம் சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வகுப்புலாம் படிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டிய முறைமைகள் என்ன அப்படின்றது நம்ம முதல்ல கவனிக்க போறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு முறைமைக்குள்ளேயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்படியாக தான் மோசே கிட்ட நம்முடைய தேவன் சொல்லியிருந்தார். ஏன்னா அப்பொழுதுதான் தேவன் வந்து வாசம் பண்ணுவார், நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட்டு நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்படி உண்மைகளை நாம பொருள்ல புரிஞ்சுப்போம். சரிங்களா? அதனால இந்த முறைமைகளை நாம ஒவ்வொருத்தருமே சரியா வாட்ச் பண்ண வேண்டியது, ஃபாலோ பண்ண வேண்டியது நம்முடைய கடமைகள். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பிக்சர் வரலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரைபடம். சரிங்களா? இதை ரெண்டு பாகமாக பார்த்தீங்கன்னா பிரித்திருக்காங்க. முதலாம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இது வந்து பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்முடைய வேதாமத்தில். இந்த பாகம் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி வேதாமத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான்கு திசைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வடக்கு, இங்கே தெற்கு, இது பார்த்தீங்கன்னா மேற்கு, இங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு. நான்கு திசைகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு திசையிலும் எப்படி இந்த கட்டுமான வேலைகளை செய்யணுன்றதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் கவனிக்கும் பொழுது பாருங்க, ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு நம்ம உள்ள போகலாம். யாத்திராகமம் 26:15 படிங்க. யாத்திராகமம் 26:15 முதல் வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலவுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகள் எல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவுது. அந்த 20 பலகையின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் 20 பலகைகளையும் அவைகளின் கீழ் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலேயும் ஒரு வளையத்தினாலே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளாகும். அந்தபடி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாத்திரையாகமத்தில் 26 15 வசனம் முதல் 25 வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய கட்டுமான அடிப்படை வேலைகளை குறித்து எனக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கான்றதை இப்போ நம்ம வசனத்தில் படித்தோம். இந்த ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விளக்கங்களை கவனிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக தேவனுடைய திட்டங்கள் புரிய ஆரம்பிக்கின்றதை முதல்ல நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், இது வந்து நார்த் சைடு, வடக்கு புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சைடுடைய நீளம் எவ்வளோ, மொத்த நீளம் எவ்வளோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 30 முழம்ன்றதை வேதாமத்துக்குள்ளாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 30 முழத்தை 2 பாகமாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த பாருங்கள் பரிசுத்த ஸ்தலம் இருக்கு இல்லையா, இது வந்து மொத்தம் 20 முழம் நீளம் இருக்கணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 10 முழம் நீளம் இருக்கணும். ஆக மொத்தம் 30 முழம் நீளன்றதை இங்கே சொல்லி காமிச்சார். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல எத்தனை பலகைகளை வைக்கணுன்றதை சொல்கிறார். அப்போது இந்த 30 முழம் நீளத்தில் பார்த்தீங்கன்னா 20 பலகைகளை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போ நார்த் சைடில் 20 பலகைகளை வைங்கன்றதை தெளிவுபடுத்தி நம்ம கொடுத்துட்டார். அப்போது ஒவ்வொரு
பலகை கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கழுந்துகள் இருக்குன்றது சொல்லி காமிக்கிறாரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளி பாதங்கள் இருக்குன்றதையும் சொல்லி காமிக்கிறாரு. நம்ம அந்த படத்தை பார்க்கலாம் சரிங்களா. அப்போ இந்த நார்த் சைடை பொறுத்த வரைக்கும் 20 அந்த பலகைகள் இருக்குன்றத தெளிவுபடுத்தி காமிச்சாரு. ரெண்டு கழுந்துகள், அதாவது ஒரு பலகையில் ரெண்டு கழுந்துகள் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளி பாதங்கள் இருக்குன்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு சரிங்களா. அந்த மாதிரி 20 பண்ணுங்கன்றத சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் சரிங்களா. இப்போ அப்படியே அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சவுத் சைடில் என்ன பண்ண போகிறோம்னா வரப்போம் புரியுதுங்களா. இங்கே பாருங்கள் இந்த படம் பாருங்கள், இந்த சைடில் தெற்கு சைடில் வரப்போகிறோம். இந்த தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 20 பலகைகளை நீங்கள் வைங்கன்றதையும் இப்போ நம்ம வசனத்தில் படிச்சிட்டோம் சரிங்களா. அப்போ ரெண்டு சைடும் மொத்தம் கூட்டி பார்க்கும் பொழுது இந்த நார்த் சைடில் 20 பலகைகள், அதே மாதிரி இந்த சவுத் தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா 20 பலகைகள்ன்றதை சொல்லி காமிச்சார் புரிஞ்சுங்களா. அப்போது 20, 40 பலகைகள் எத்தனை வெள்ளி பாதங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80 வெள்ளி பாதங்கள் இருக்குன்றதையும் நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சார். காரணம் என்னென்னா ஒரு பலகையில் அது கீழே ரெண்டு வெள்ளி பாதத்துக்குள்ளே போய் அதோடைய கழுந்துகள் சேரணும் சரிங்களா. அப்போ ஒரு பலகைக்கு ரெண்டு வெள்ளி பாதங்கள் அப்படின்னா அங்கே 40 பலகைகள் வரும்பொழுது 80 வெள்ளி பாதங்கள்ன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார் புரிஞ்சுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேற்கு சைடில் வெஸ்ட் சைடில் வரப்போகிறோம். இந்த வெஸ்ட் சைடில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பலகைகள் இருக்குன்றதை சொல்லி காமிச்சார். அப்போ 8 பலகைகளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 16 வெள்ளி பாதங்கள் இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு சரிங்களா. இப்படி இந்த மூன்று பாகத்தையும் நாம் தெளிவாக பார்த்தாச்சு புரிஞ்சுங்களா. ஓகே, மூன்று திசைகளையும் பார்த்துட்டோம். எந்தெந்த திசைகள் பாருங்கள், வடக்கு தெற்கு இங்கே இருக்கும்போது மேற்கு, இந்த மூன்று திசைகளையும் பார்த்தாச்சு புரியுதுங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சைடில் இங்கே என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா. தமிழில் படிக்கும்போது தொங்கு திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 தூண்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு, 5 தூண்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கும். இதை தாண்டி இந்த தொங்கு திரையை தாண்டி நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் செல்லக்கூடிய இடம் இருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்றத பின்னாடி நம்ம கவனிக்கலாம் சரிங்களா. இதை தாண்டி வரும்பொழுது இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெயில், அதாவது திரைச்சீலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த திரைச்சீலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 தூண்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த 4 தூண்களுக்கும் வெள்ளி பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம படிக்கிறோம். படிக்கலாமா பாருங்கள், யாத்திராகமத்தில் 26 அதிகாரம் 32 வசனம் படிங்க. யாத்திராகமும் 26 அதிகாரம் 32 வசனம், சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்க விடு, அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் பார்த்தீங்களா. அப்போ 4 வெள்ளி பாதங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த திரைச்சிலையை தாண்டி உள்ள வரும் பொழுது இது வந்து மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லி சொல்லுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ள வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்றதுலாம் நம்ம பின்னாடி கவனிக்கலாம் சரிங்களா. இப்போ கொஞ்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட கையில் கிடச்சிச்சுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் புரிஞ்சுங்களா. அப்போ கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வடபுறத்தில் 20 பலகைகள், இந்த தெற்கு புறத்தில் 20 பலகைகள், இந்த மேற்கு புறத்தில் பார்த்தீங்கன்னா 8 பலகைகள் இருக்கணுன்றதையும் சொல்லி காமிச்சார். மொத்தம் பார்த்தீங்கன்னா 96 வெள்ளி பாதங்கள் இந்த மூன்று திசைகளும் சேர்த்து வரும். கடைசியாக 4 வெள்ளி பாதங்கள் எங்கே வரும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த மகா பிரஸ்தலத்துக்கு உள்ளே போகக்கூடிய இருக்கக்கூடிய அந்த தூண்களில் வெள்ளி பாதங்கள் 4 இருக்குன்னு சொல்லி காமிச்சார். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 வெள்ளி பாதங்கள்ன்றத நம்ம கணக்கில் நமக்கு தேவன் காமிச்சார் புரிஞ்சுங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோடைய வந்து உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்றத சின்ன ஒரு பிக்சர் என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ இந்த படம் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்லருடைய அளவுகள், அதாவது பலகையுடைய அளவுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றத ஒரு பிக்சரில் இங்கே போட்டிருக்கோம். அப்போது ஒரு பலகை பார்த்தீங்கன்னா 10 முழம் நீளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார் சரிங்களா. அதற்கான சில ஆதார வசனங்களை இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கலாம் படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமத்தில் 26 அதிகாரம் 16 வசனம் படிங்க. யாத்திராகமும் 26 அதிகாரம் 16 வசனம், ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும் பார்த்தீங்களா. அதான் இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பலகை எடுத்துருக்குறோம், 10 முழ நீளம் 1.5 முழம் அகலன்றதை இங்கே சொல்லி காமிச்சார். அடுத்த வசனம் படிங்க. 17 வசனம்,
ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும். பாத்தீங்களா, ரெண்டு கழுந்துகள் அப்படின்றத இங்க நம்ம தெளிவாக பார்க்கிறோம். புரிஞ்சீங்களா? அடுத்தது, வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கு எல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவுது. ஓகே, அப்போ அது குறித்து ஏற்கனவே படிச்சிட்டோம். அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க, 21 வசனம் படிங்க. யாத்திராகமம் 26 அதிகாரம் 21 வசனம், அவைகளின் கீழ் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, அப்போ ஒரு பலகை கீழே ரெண்டு கழுந்துகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோடைய வெள்ளி பாதங்கள் எப்படி இருக்குன்றதான் இந்த பிக்சர்ல போடப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? அப்ப இப்படிதான் அந்த இடத்துல அந்த ஒரு பலகையில வைப்பாங்கன்ற சொல்லி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த 20 பலகைகளையும் அந்த நார்த் சைடில் வைக்கணும், அதே மாதிரி 20 பலகைகளை பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வைக்கணும், அந்த 8 பலகைகளை பின்னாடி வெஸ்ட் சைடில் வைக்கணுன்றதையும் நமக்கு தெளிவான பண்ணிட்டார் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்போ நான் நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படி வச்சாச்சு, இது எப்படி நிற்க வைக்கிறது, சேர்த்து நிற்க வைக்கணும் இல்லையா பலகைகளை. பாருங்கள், ஒரு பலகை, ரெண்டாவது பலகை, மூன்றாவது பலகை இருக்கு இல்லையா, இந்த பலகைகள் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் மைண்டில் வரும் பொழுது நம்முடைய பிதாக தேவன் ரொம்ப அருமையான பார்த்தீங்கன்னா திட்டங்களில் அங்கே கொடுத்துருந்தார். சரிங்களா? அதை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நான் படிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமத்தில் 26 அதிகாரம் 26 வசனம் படிங்க. யாத்திராகமம் 26 அதிகாரம் 26 வசனம் முதல், சித்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இதுக்கு முன்னாடி பிக்சரில் வசனங்களை படிச்சுட்டு இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை நம்ம கட்டணும் வசனத்தின் மூலமாக. அப்படி கட்டும் பொழுது நமக்கு தேவன் கொடுத்த பிக்சர் இதுதான். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. சரிங்களா? இது வந்து ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ். 5 தூண்கள் இருக்குன்றதை சொல்லி காமிச்சாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? இதை தாண்டி உள்ளே வரும் பொழுது இந்த இடத்துக்கு பேர் தான் பரிசுத்த ஸ்தலம்ன்றதை நம்ம பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 தூண்கள் இருக்குன்றதை பார்த்தோம். இது கீழே தான் 4 வெள்ளி பாதங்கள் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதை தாண்டி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றதை சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 20 பலகைகளை இங்கே வச்சுட்டோம், அதே மாதிரி 20 பலகைகளை இந்த சைடில் வச்சுட்டோம், 8 பலகைகளை இங்கே வச்சுட்டோம். சரிங்களா? இப்போ இந்த பலகைகள் எப்படி நிற்கணுன்றதான் இங்கே சொல்ல வர்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இந்த பலகைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தாழ்பால்களை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அதான் இப்போ நம்ம படித்தோம். மறுபடியும் படிக்கலாமா? யாத்திராகமம் 26 அதிகாரம் 26 வசனம், சித்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் 5 தாழ்பால்கள் இருக்கணுன்றதையும் இங்கே தெளிவாக சொல்லிட்டார். அப்போது நமக்கு எத்தனை சைடு? 3 சைடு. புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல வடக்கு, தெற்கு, மேற்குன்னு சொல்லக்கூடிய 3 சைடு இருக்குது. 3 சைடுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 தாழ்பால்கள் வரும். புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த தாழ்பால்களை எப்படி செய்ய வேண்டும் என்பது தான் தேவன் சொல்லி காமிச்சாரு. அதுக்கான பிக்சரை பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? பார்க்கலாம் அந்த பிக்சரை, நல்லா கவனிங்க. பாருங்க, இதுதான் ஒரு சைடு. இந்த ஒரு சைடில் 5 தாழ்பால்கள் இருக்கணுன்றதை சொல்லி காமிச்சார் இல்லையா? இந்த 5 தாழ்பால்களை நீங்கள் எப்படி வடிவமைச்சு அதில் வந்து தாழ்பால்களாக உள்ள போடணுன்றத ரொம்ப அருமையான வசனத்தை சொல்லி காமிச்சிருக்காரு. அடுத்த வசனம் படிங்க. யாத்திராகமம் 26 அதிகாரம் 27 வசனம் முதல், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க, இப்போ ஒரு சைடில் 5 தாழ்பால்கள்ன்றது சொல்லி காமிச்சார். அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தாழ்பால் பார்த்தீங்கன்னா பலகைகளுக்கு நடுவில் உருவ பாய்ச்சிருக்கணுன்றது சொல்லி காமிச்சார். இந்த படம் பாருங்க, பார்த்தீங்களா? பலகைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தாழ்பால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உருவ குத்தப்பட்டிருக்கணுன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. இப்படி இந்த 3 சைட்லேயும் தாழ்பால்களை நீங்கள் செய்வாயாகன்னு சொல்லி காமிச்சாரு. ஏன்னா இந்த வனாந்திர பிரயாணத்தில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரயாணத்துக்குள்ளாக
அதனால தேவன் பார்த்து அவருடைய மகாபிரிய ஞானத்தினால கட்டப்பட்ட விஷயம். ஏன்னா இது வந்து இன்றைய காலத்தில் நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பு உண்டு பண்ணும்படியாக இருக்கக்கூடிய சத்தியங்கள் இது எல்லாமே. அதனால தான் தேவன் ரொம்ப அருமையாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டுமான பணிகளை குறித்து தெளிவாக ஜாக்கிரதையாக கண்டிப்போடு காமிச்சிருக்காரு. அதனால தான் இதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதையும் நம்ம நிதானமாக பார்த்துட்டு இருக்கோம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இதை எப்படி செய்திருக்காங்கன்றதை நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் நிதானமாக என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளாக நம்ம கடந்து போகலான்றதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பலகைகள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் ஒரு பலகை அது எப்படி இருக்குன்றத நமக்கு இங்கே காமிக்கிறாங்க. அதில் ஒரு பலகையில் ரெண்டு கழுந்துகள் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி தான் 20 பலகைகளும் இருக்குன்றத இந்த வீடியோ நமக்கு காமிக்குது. பார்த்தீங்களா? இது வந்து தென் திசையில் வந்து 20 பலகைகள், ஒவ்வொரு பலகையிலும் ரெண்டு கழுந்துகள், அது வந்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வெள்ளி பாதங்களில் இணைகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி தெற்கு திசையிலையும் 20 பலகைகள், ஒவ்வொரு பலகை கீழேயும் ரெண்டு கழுந்துகள், அதுக்கு கீழே ரெண்டு வெள்ளி பாதங்கள், அது எப்படி இணைகின்றது என்பதுதான் இந்த வீடியோ நமக்கு காமிக்குது. அதே மாதிரி மேற்கு சைடில் பின்புறத்தில் வரும்பொழுது 6 பலகைகள் இருக்கும், ரெண்டு கார்னர்லேயும் ஒவ்வொரு பலகைகள் இருக்கும், மொத்தம் 8 பலகைகள், அது எப்படி கலந்துகளோடு சேர்ந்து அந்த வெள்ளி பாதங்களை இணைதுன்றதான் இந்த வீடியோவில் நமக்கு தெளிவாக காமிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பலகைகளை எப்படி தாழ்பாள்கள் போட்டு இணைக்கப்படுகின்றது தான் அடுத்து நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? ஒவ்வொரு சைட்லேயும் 5 தாழ்பாள்கள், ஸோ 4 தாழ்பாள்கள் போட்டிருக்காங்க பின்புறத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 4 தாழ்பாள்கள் போட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி அந்த சைட்லேயும் 4 தாழ்பாள்கள் போட்டிருப்பாங்க. இப்போது ஒரு தாழ்பால் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உருவ பாய்ச்சப்பட்டிருக்குன்றதை சொல்லி காமிச்சாங்க. அதான் இப்போ நம்ம பார்த்து முடித்தோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்றதை நம்முடைய தேவன் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். இதோடைய அடிப்படையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டுமான பணியை குறித்து நமக்கு தேவன் சொல்லி காமிச்சிருக்கான உண்மைகளை இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அடிப்படை பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும்னா, இது மேலே ஓப்பனாக இருக்கும் இல்லையா, இப்போ அதை வந்து எப்படி செய்யணும், எப்படி மூடணும், எப்படி மூடுதலைகள் போடணும் அப்படின்னு என்ன பண்ண போகிறாருன்னா, இப்போ நமக்கு அதை குறித்து சொல்லிக் கொடுக்க போகிறார். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேலே போடணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போகக்கூடிய சில அமைப்புகள் என்ன பண்ணணும்னா கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், இது வந்து ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, முகப்பு. இதில் எத்தனை பில்லர் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம் ஏற்கனவே. பாருங்கள், 5 தூண்கள் இங்கே இருக்குன்றத நம்ம படிச்சிருக்கோம். படிக்கலாமா? பாருங்கள், யாத்திராகமத்தில் 26:36 படிங்க. யாத்திராகமம் 26:36 முதல் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி, அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து. பார்த்தீங்களா? சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து. இந்த தொங்கு திரையை குறித்து நம்ம அடுத்த வகுப்பில் டீடெயிலாக படிப்போம். சரிங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ் முகப்பு. இதில் 5 தூண்கள் இருக்குன்றதை இப்போ நம்ம வசனத்தில் படித்தோம். அந்த தூண்கள் சீத்தி மரத்தால் செய்யப்பட வேண்டும் என்பதையும் படித்தோம். மறுபடியும் படிங்க இந்த வசனத்தை. யாத்திராகமம் 26:37, அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து. பார்த்தீங்களா? செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி. பாருங்க, பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி. பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். இந்த இடத்துல வரக்கூடிய பாதங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து 5 வெண்கல பாதங்கள். புரிஞ்சுங்களா? இப்போ என்ட்ரன்ஸை குறித்து இருக்கக்கூடிய பில்லரை குறித்து இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த இன்ஃபர்மேஷனை உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இதை தாண்டி வரக்கூடிய
மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு இல்லையா, அதனுடைய பில்லர் அமைப்பில் குறித்து என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 26:31 படிங்க. யாத்திராகமம் 26:31 முதல் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரச்சிலையை உண்டு பண்ண கடவாய், அதிலே விஸ்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபின்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்தி மரத்தினால் செய்து பொன்தகட்டால் மூடப்பட்ட. பாருங்க, இங்க இருக்கக்கூடிய நாலு பில்லர் பாத்தீங்கன்னா சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டிருக்கணும், பொன்தகட்டால் மூடப்பட்டிருக்கணும், பொன்தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்க விடு. அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும். பாத்தீங்களா, அந்த நாலு தூண்களும் நாலு வெள்ளி பாதங்கள்ல நிற்கவும் அப்படின்றத இங்க சொல்லி காமிச்சுக்க புரிஞ்சுங்களா. சோ இதான் பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய முதல் பகுதி, இரண்டாம் பகுதியில் இருக்கக்கூடிய தூண்களை பற்றிய விவரங்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்கு மேலே போடக்கூடிய அந்த திரைகளை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம் சரிங்களா. இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது யாத்திரையாகமம் 26:1 சில வசனங்களை நாம் தொடர்ச்சியாக படிக்கலாம். படிங்க. யாத்திராகமம் 26:1 முதல் மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விஸ்திர வேலையாய் கேருபின்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடு திரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருப்பதாக. மூடு திரைகள் எல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடு திரை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடு திரைகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் கடை ஓரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணி இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றோடு ஒன்று இணையும்படி ஒரு மூடு திரையில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையில் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடு திரைகளை ஒன்றோடு ஒன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷ விதமாக இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மூடு திரைகளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நம்முடைய தேவன் யாத்திராமத்தில் 26 சொல்லி காமிச்சிருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மூடு திரைகள் போடணும் அதுக்கு மேலே சரிங்களா. அந்த 4 பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாக பிரிச்சிருக்கார். எப்படி பிரிக்கிறார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது முதல் ரெண்டை பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூடு திரைகள் கர்டைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிக்கிறான்றதை நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. படிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்கு இல்லையா, இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் மூடிகள்னு சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் படிக்கும் பார்த்தீங்கன்னா கவரிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருப்பார். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய சிந்தனைக்குள்ளாக இதை எப்படி கொண்டு வரணுன்றத நம்முடைய தேவன் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கார். இதை குறித்து யாருமே கவலைப்பட வேண்டாம். இது ரொம்ப அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் முறைமைகளை இப்போ நம்ம படத்தோடு என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். அப்போது மொத்தம் 4 மூடுதிரைகள். அந்த 4 மூடுதிரைகளில் முதலாவது மூடுதிரை குறித்து தான் இப்போ நாம் வந்து யாத்திராமத்தில் 26:1-6 நம்ம படிச்சிருந்தோம் சரிங்களா. அப்போ இதில் முதலாவது மூடுதிரை குறித்து நமக்கு சொல்லி காமிச்சிருக்கானதை படிக்கிறோம் சரிங்களா. இப்போ ரெண்டாவது மூடுதிரை குறித்து படிக்கலாம். தொடர்ந்து படிங்க. யாத்திராகமம் 26:7 முதல் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடு திரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். 11 மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6 மூடு திரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து
கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரம் ஆகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். பாத்தீங்களா, இது வந்து ரெண்டாவது மூடுதிரை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள், சரிங்களா? அப்ப ஏழாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு மூடுதிரை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள், சரிங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா மூடிகள் சொல்லக்கூடிய கவரிங்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு கவரிங் இருக்கும், அந்த ரெண்டு கவரிங் குறித்து படிக்க போறோம். தொடர்ந்து படிங்க. யாத்திராகமம் 26 அதிகாரம் 14 வசனம் முதல் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும். பாத்தீங்களா, இது வந்து மூன்றாவது வரக்கூடிய அந்த லேயர், புரிஞ்சுங்களா? இதுதான் மூடின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாரு. ஆங்கில விதானத்தில் படிக்கும் பொழுது கவரிங் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, சரிங்களா? இப்ப நாலாவது படிங்க. அதன் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. பாத்தீங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது வரக்கூடிய லேயர் பாத்தீங்கன்னா அதையும் மூடின்னு சொல்றாரு. ஆங்கில விதானத்தில் படிக்கும் பொழுது கவரிங் சொல்லி காம்பார், புரிஞ்சுங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை குறிச்சு ரொம்ப டீட்டெயிலா கவனிக்க போறோம், புரிஞ்சுங்களா? இப்போ இந்த நாலு திரைகளும், அதாவது மூடு திரைகளும் எங்க இருக்குன்றத பார்த்துருக்கோம், அவ்வளவுதான், சரிங்களா? இதை எப்படி ரொம்ப அருமையாக இதை செய்து இது மேல போடணுன்ற ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான உண்மை என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஒரு காணொலியில கவனிக்க போறோம். அது வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் இப்ப சொல்லப்பட்ட காரியங்களை கூர்ந்து கவனிங்க. இதுல மகா பெரிய உண்மைகளை நம்முடைய தேவன் வச்சிருக்காரு. தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.